இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்ஆர்பியில் கோடிங் டிகோடிங். இது வந்து எங்கே வருது அப்படின்னா ரீசனிங் டாப்பிக்கில் வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கில் நீங்கள் மெயினாக நீங்கள் எழுதி வைக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது ஏபிசிடி A to Z நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸில் நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கணும். இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் 4 க்வெஸ்சன் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்மிட்டிங் த டேட்டா பிட்வீன் தி சென்டர் அண்ட் தி ரிசீவர் இன் என்கிரிப்டட் மேனர். என்கிரிப்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கோடிங்கோட, அதாவது அடுத்தவங்களுக்கு புரியக்கூடாது, அடுத்த பர்சனுக்கு தெரியக்கூடாது. பிஃபோர் டிரான்ஸ்மிஷன் த டேட்டா இஸ் என்கோடட் அண்ட் வென் இட் இஸ் ரிசீவ்டு. நம்ம அடுத்த எண்டில் வாங்குறவங்க அதை என்கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அவங்களுக்கு அவங்க ஒரிஜினல் டேட்டாலேருந்து மாறக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. இதில் மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் கோடிங் இருக்குது. ஆல்ஃபா கோடிங், ஆல்ஃபா நியூமரிக் கோடிங், மிக்சர் கோடிங். இப்போ ஆல்ஃபா கோடிங் பொறுத்த வரைக்கும் ஏலேருந்து ஆரம்பித்து இசட் வரைக்கும் பொசிஷன் பண்ணி நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கணும், இசட்லேருந்து ஆரம்பித்து ஏ வரைக்கும். அப்போது இட் வில் கிவ் யூ டு அனலைஸ் த க்வெஸ்டின் இன் ப்ராப்பர் டைரக்ஷன். இது வந்து உங்களுக்கு வந்து எழுதி வச்சுக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியான வழியில் இந்த மாதிரி கணக்குகளை சால்வ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பார்க்கிங் அப்படிங்கிறத RYTIKLI அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஃப்ளவர்ஸை வந்து நம்ம எப்படி கோட் பண்ணுவோம்? இப்போ பி அப்படிங்கிறது நமக்கு வந்து உடனே நமக்கு வந்து அதில் தெரியணும். நமக்கு இப்போ ஏபிசிடி எழுதி வச்சுருக்கேன், நான் ஏபிசிடி எழுதி வச்சுருக்கேன் ஏலேருந்து ஆரம்பித்து இசட் வரைக்கும். இப்போ பார்க்கிங் பி, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் விட்டு ரெண்டாவது லெட்டரில் ஆர் அப்படிங்கிற ஆன்சர் ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது அப்போ பிக்கு அப்புறம் ஆர் வந்திருக்கு, ரெண்டு லெட்டர் தாண்டி வந்திருக்கு, ப்ளஸ் ஆகி வந்திருக்கு. ஏக்கு அப்புறம் ஒய் வந்திருக்கு, ஏக்கு ரெப்ரசன்டிங் ஒய் வந்திருக்கு. அப்போ ஏலேருந்து -2 லெட்டர்ஸ் இசட் ஒய். ஆர்லேருந்து 2 லெட்டர் முன்னாடி போயிருக்கு, கேலேருந்து 2 லெட்டர் பின்னாடி வந்திருக்கு. அப்போ இதையே வச்சுக்கிட்டு இது ஒரு லெட்டர் ஃபாலோ ஆகிருக்கு அப்படிம்பாங்க, இல்லைனா 2 லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் எப்படி சொன்னாலும் ஆன்சர் கரெக்டு தான் அது. அப்போது பார்க்கிங் வந்து +2 and -2 ஆல்ஃபாபெட்டில் ஆல்டர்னேட் மேனரில் இது வந்து டிகோட் எழுதியிருக்காங்க. அப்போது ஆன்சர் வந்து ஃப்ளவருக்கு எஃப் ஹெச் வரும், எல்லுக்கு வந்து ஜே வந்துடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் HJQUHPQ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போது இதில் +2 -2 ஆர் ஒரு லெட்டர் தாண்டி ஒரு லெட்டர் முன்னாடி எப்படி நீங்கள் சொன்னீங்கனாலும் கரெக்டாக வரும் இது. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு டைப் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். எப்படின்னா 2 அல்லது 3 வார்த்தைகள் கொடுத்து அதுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒத்த வார்த்தைகளை அதற்குரிய சங்கீத வார்த்தைகளையும் நீக்குவதன் மூலம் நமக்கு தெரிந்த வார்த்தைகளை குறியாக்குவதும் காண வேண்டும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். PIETSEFUN என்பது ஸ்வீட் ஜூஸ் ஃப்ரூட் என்றும், TXEDERSUGE என்பது ஒண்டர்ஃபுல் ரோஸ் ஃப்ளவர் என்றும், SUGLANFUN என்பது ரோஸ் அண்ட் ஃப்ரூட். அப்போது அதில் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? அண்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது ரெண்டாவது லெட்டர் SUGLAN, அப்போது ஆன்சர் வந்து இதுக்கு வந்து LAN தான் வரும். அந்தந்த லெட்டருக்கு நேராக ஸ்வீட்டுக்கு நேராக PIE எழுதணும், ஜூஸுக்கு நேராக TSE எழுதணும், ஃப்ரூட்டுக்கு நேராக FUN எழுதணும். அதே மாதிரி செகண்ட் லெட்டரில் ஒண்டர்ஃபுல் ரோஸ் ஃப்ளவரில் ஒண்டர்ஃபுல்க்கு நேராக TXE, ரோஸுக்கு DER, ஃப்ளவருக்கு SUG. அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு ரோஸ் அண்ட் ஃப்ரூட்டுங்கிறதுக்கு அண்டுங்கிற இடத்துக்கு நேராக என்ன இருக்குன்னா LAN அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து LAN. அடுத்த இன்னொரு டைப் சப்ஸ்டியூஷன் க்வெஸ்சன் வரும். இந்த சப்ஸ்டியூஷனில் இவங்களுக்கு டைரெக்டாக க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாதிரி கேட்பாங்க. இஃப் பேரட் இஸ் நோன் அஸ் பீகாக், பீகாக் இஸ் நோன் அஸ் ஸ்வாலோ, ஸ்வாலோ இஸ் நோன் அஸ் பிஜீன், பிஜீன் இஸ் நோன் அஸ் ஸ்பேரோ, வாட் வுட் பி த நேம் ஆஃப் தி நேஷனல் பேர்டு? நேஷனல் பேர்டு வந்து பீகாக்கு. பீகாக்கு நேரம் என்ன கொடுத்துருக்குறாங்க? பேரட் இஸ் நோன் அஸ் பீகாக், பீகாக் இஸ் நோன் அஸ் ஸ்வாலோ. அப்போ ஸ்வாலோ இஸ் அ ஆன்சர். அப்போது இதுக்கு வந்து சப்ஸ்டியூஷன் கோடிங்னு பேர். இதுக்கு பேர் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. அடுத்த சிஸ்டம் வந்து மிக்சர் லெட்டர் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழில் பார்த்தோம்
அதே மாதிரி இப்போ இங்கிலீஷில் ஒன்று பார்க்கலாம், நியூ பேங்கிங் சிஸ்டம் SSTPNA ஆஃபர் இன் யூனிஃபார்ம் ORMUAT நியூ பேங்க் ஆஃபீஸர் ORBKNA சிஸ்டம்ஸ் இன் பேங்க் BKATSS. இதில் ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் என்ன கம்பேரிசன் பார்க்கலாம், நியூங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ நியூங்கிற வார்த்தை என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் எந்த வார்த்தை எந்த கோடு காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது NA அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸர் இன் யூனிஃபார்ம் சிஸ்டம்ஸ் இன் பேங்க், இதில் இன்னுங்கிற வார்த்தை ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ செகண்ட்லேயும் ஃபோர்த்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய வார்த்தை வந்து ATAT. அப்போது இவங்க என்ன கேட்டிருக்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் IN? இப்போது ஃபஸ்ட்டு வந்து NA போயாச்சு, அடுத்தது ஏடி போயாச்சு, ஐஎனுக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். BK ஸ்டாண்ட்ஸ் ஃபார் SR தான் இருக்க முடியும், SS-ஆக இருக்க முடியும். இன் ஸ்டேட்மெண்ட் 3 and 4 காமன் வேர்டு BK. அந்த காமன் வேர்டு என்ன இருக்குது, 3லேயும் 4லேயும் பேங்க்குங்கிற வார்த்தை இருக்குது. அப்போது பேங்க்குக்கு நேராக என்ன ஆன்சர் வரலாம், BKங்கிற ஆன்சர் வரலாம். அப்போ முதல்ல பார்த்ததில் அந்தந்த வார்த்தைக்கு நேராக எழுதணும். இதில் வந்து ரெண்டு லைனை வந்து கம்பேர் பண்ணி அதில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தனியாக எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்கன்னு செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சருக்கு போகணும். பொதுவாக இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க RRB-யில், அதே மாதிரி TNPSC-யில் கேட்குறாங்க, SSC-யில் கேட்குறாங்க. TNPSC-யில் பொறுத்த வரைக்கும் குரூப் 2-ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது அடுத்தது வந்து மிக்சட் நம்பர் கோடிங், 4, 6, 7 மீன்ஸ் லீவ்ஸ் ஆர் க்ரீன், 4, 8, 5 மீன்ஸ் க்ரீன் இஸ் குட், 6, 3, 9 மீன்ஸ் தே ஆர் பேயிங். இப்போது ஃபஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கும் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தா க்ரீன் காமனாக இருக்குது, நம்பர் வந்து 4 காமனாக இருக்குது. ஃபஸ்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்கும் ஆர் வந்து காமனாக இருக்குது. ஆர் வந்து அங்கேயும் ஆறு நம்பர் இருக்குது, இங்கேயும் ஆறு நம்பர் இருக்குது. அப்போ க்ரீனுக்கு 4 கண்டுபிடிச்சிட்டோம், ஆறுக்கு வந்து 6 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ லீவ்ஸுக்கு வந்து 7 நம்பர் தான் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ ஆன்சர் வந்து 7 தான் அதுக்கு. அப்போ கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும், ஃபஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணுறோம், அதுலேருந்து செப்பரேட் கோடிங் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது லீவ்ஸ் அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஒரு ஆன்சர் வருது. இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், நான் ABCD உங்களுடைய ஒர்க்கிங் ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ABCD நான் இப்போ எழுதுன மாதிரியே A to M, N to Z இப்படி எழுதினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, A-லேருந்து M வந்து 13, N-லேருந்து Z வந்து அடுத்த 13 வந்துடும். அப்போ சரிபாதியாக பிரிச்சுருக்குறோம் நம்ம. அதே மாதிரி ரிவர்ஸில் Z-லேருந்து A வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாமில். இட் வில் ஹெல்ப் யூ டு ஒர்க் தி ப்ராப்ளம் இன் ஸ்பீடர் மேனர். இப்போது ஒரு எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி இது, இஃப் ஹம்பிள் இஸ் இவன் பை, ஒரு கோடிங் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு கோடிங் கேட்டிருக்குறாங்க அவங்க, எஜுகேஷன்கிற வார்த்தைக்கு கோடிங் கேட்டிருக்குறாங்க. H-க்கு பொறுத்த வரைக்கும் என்ன வார்த்தை ரீப்ளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். H-ங்கிறது எந்த வார்த்தையில் ரீப்ளேஸ் ஆகிருக்கு, H-க்கு முன்னாடி போயிருக்கா பின்னாடி போயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஈங்கிற வார்த்தை வந்திருக்கு, ஈங்கிற லெட்டர் வந்திருக்கு. அப்போ முன்னாடி போயிருக்கு, எத்தனை லெட்டர் முன்னாடி போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம. அப்போ ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தால் தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். ஹம்பிள் அது எப்படி எழுதியிருக்காங்க, EHILUBM, எத்தனை லெட்டர் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லைனா இந்த மாதிரி படம் போட்டுட்டு எப்படி சப்ஸ்டியூஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா லெட்டர் வந்து ஜம்பிள்ட் ஆகிருக்கு இதில், இந்த ஜம்பிள்டு இது ஒரு டைப் ஆஃப் ஆன்சர்ஸ். இதே மாதிரி தான் எஜுகேஷனை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். H வந்து ஒரு லெட்டர் தள்ளி போயிருக்கு, அப்போ ஈங்கிறது ஒரு லெட்டர் தள்ளி போகணும். ரெண்டாவது லெட்டர் யூங்கிறது 4 லெட்டர் தள்ளி போயிருக்கு, இங்கே ரெண்டாவது லெட்டர் டிங்கிறது 4 லெட்டர் தள்ளி போகணும். அப்போ வி வில் ஃபாலோ த எக்ஸாக்ட் ரீசனிங் ஃபார் ஈச் வேர்டு, ஈச் லெட்டர், ஈச் லெட்டரையும் பார்க்கணும். அது மூணாவது லெட்டர் M அப்படிங்கிறது லாஸ்ட்டாக போயிருக்கு. அப்போ மூணாவது லெட்டர் இங்கே இங்கே வந்து எஜுகேஷன் யூ அப்படிங்கிறது
எங்கே போகணும் அப்படிங்கிறது செக் பண்ணணும். இதில் வந்து அதில் வந்து 6 லெட்டர் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 8 லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அங்கே 6 லெட்டருக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எகெயின் கடைசி 2 லெட்டரை கடைசியாக கொண்டு வந்துக்கலாம். அப்போது யூங்கிறது அங்கே எங்கே போயிருக்குது, 4வதாக போயிருக்குது, அதாவது 2வது லெட்டர். டிங்கிறது இங்கே 4வது லெட்டராக கொண்டு வந்துட்டோம். 3வது லெட்டர் வந்து யூ, அங்கே மேலே வந்து எம், எம்ங்கிறது கடைசி 6வது லெட்டராக போயிருக்கு. அதே மாதிரி இங்கே எம்ங்கிறது எத்தனை லெட்டராக போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். இப்போ இதில் முடிவு பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அது 6 லெட்டர், இது 8 லெட்டர். அப்போ ப்ரொபோர்ஷனேட்டாக 1 லெட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே அதுக்காக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க OITAA. அந்த OITAங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அதை வச்சு தான் ஆன்சர் நம்ம டெரைவ் பண்ணிக்கிறோம். டீங்கிறது 1 லெட்டர் தாண்டி போயிருக்குது, ஐங்கிறது ஒரு 2 லெட்டர் முன்னாடி வந்திருக்குது. அப்போது அந்த படத்தை வச்சு ஆன்சரை ரெடி பண்ணுறோம். அடுத்த க்வெஸ்சன், NOIDA என்பது 39,658 என எழுதப்பட்டால் இந்தியா என்பது எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நம்பர் சப்ஸ்டியூஷன் வித் ஆல்ஃபா. அப்போது இது வந்து செகண்ட் டைப் மிக்சட் கோடிங். அதில் NOIDA அதுக்கு வந்து எக்ஸாக்டாக அவங்க கொடுத்துருக்க நம்பர் 39658 அதை கொண்டு வந்துடணும். எண்ணுக்கு வந்து 3. அப்போது அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இந்தியா அப்படிங்கிறது வி கேன் ரைட் இட் 63568. ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். அப்போது இது வந்து அப்படியே அதே நம்பருக்கு நேராக அதே ஆல்ஃபாவை கோட் பண்ணுறோம். எண்ணுக்கு நேராக 3, ஓக்கு நேராக 9, டிக்கு நேராக 6. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு நேராக அதே நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரோம். அப்போது இந்தியாவை வந்து ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது, இனி சர்டன் கோட் ஒரு குறிப்பிட்ட சங்கீத மொழியில் ACEG என்பது 16 எனவும், இது 16 எப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். DPCE என்பது 25 எனவும் குறிப்பிட்டால், ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அது எப்படி குறிப்பிடுறதுன்னு கேட்குறாங்க. இப்போது இதுக்கு AEGH 16, இந்த 16 எப்படி வந்துச்சு? ஏயோட பொசிஷன் வந்து 1, சியோட பொசிஷன் வந்து 3, இயோட பொசிஷன் வந்து 5, ஜியோட பொசிஷன் 7. இது எல்லாத்தையும் சமேஷன் பண்ணும்போது 16 வருது. அதே மாதிரி DFGH, டியோட பொசிஷன் வந்து 4, எஃபோட பொசிஷன் 6, ஜியோட பொசிஷன் 7, ஹெச்சோட பொசிஷன் 8. இதோட சமேஷன் வந்து 25. HIKM, ஹெச்சோட பொசிஷன் வந்து 8, ஐயோட பொசிஷன் 9, கேயோட பொசிஷன் 11, எம்மோட பொசிஷன் 13. அப்போ நான் முன்னாடி சொல்லும் போது உங்களுக்கு A to M எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நான். அந்த பொசிஷனும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அந்த பொசிஷனும் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது இதோட டோட்டல் 41 வருது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதுதான் 41. அடுத்த க்வெஸ்சன், இஃப் 1, 2, 3 என்பது GOD காட் என்பதும், 4, 5, 6 என்பது அதுக்கு அடுத்தது கேட் என்பதையும் குறித்தால் டாக் ஈட் எக் என்பது எதனை குறிப்பிடும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட், 1, 2, 3 அப்படின்னா காட், 4, 5, 6 CAAT கொடுத்துருக்காங்க. டாக் ஈட் எக் அப்படின்னா டீக்கு நேராக என்ன வரணும், டீக்கு நேராக என்ன வரணும் அப்படிங்கிறது, டீக்கு நேராக 3 வரணும். 1, 2, 3 சீக்வல் டு காட்னு கொடுத்ததுனால, ஜிஓடி கொடுத்ததுனால டி வந்து 3. அதே மாதிரி ஓக்கு வந்து 2, ஜிக்கு வந்து 1. அப்போது நம்பர் 3, 2, 1 வரும். அதே மாதிரி E5, 6 கேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கோடு உங்களுக்கு வரும். இந்த க்வெஸ்சனில் ரொம்ப நல்லா ஈஸியாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய கோடு காடையும் கேட்டையும் என்ன பண்ணுறோம், நம்பர் எழுதிக்கிறோம் 1, 2, 3. கேட்டுக்கு வந்து 4, 5, 6 எழுதிக்கிறோம். அவங்க கேட்டிருக்க கேள்வி டாக், DOG. டிக்கு வந்து அப்போ 3 தான் வரணும், ஓக்கு வந்து 2 தான் வரணும், ஜிக்கு வந்து 1 தான் வரணும். 3, 2, 1. அடுத்தது ஈட், ஈட்டுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, கேட் கொடுத்துருக்குறாங்க. ஈக்கு வந்து கோடு கொடுக்கல, ஈக்கு கோடு கொடுக்கலன்னா ஈ அப்படியே எழுதிக்கிறோம். ஏக்கு தெரியும் நமக்கு 5, டிக்கு வந்து 6 தெரியும். அடுத்தது ஈக்கு வந்து கோடு தெரியாது நமக்கு, ஈ அப்படியே எழுதிக்கிறோம். ஜிக்கு வந்து 1, 1. அப்போது இதில் கோடு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்துடக்கூடாது. ஆப்ஷன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இதில் ஆப்ஷனில் செக் பண்ணும்போது நமக்கு மூணுமே எதுவுமே இந்த ஈங்கிற ஆப்ஷன் கொடுக்கல. ஈங்கிற ஆப்ஷன் கொடுக்காதனால
நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போது ஆப்ஷன் ஏயாக இருக்கலாம் இல்லைனா ஆப்ஷன் டியாக இருக்கலாம். ஏன்னா வந்து இதில் ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா கரெக்டாக வரும். ஏன்னா ஒரு லெட்டர் வந்து அங்கே காமனாக வந்திருக்கும். ஈக்கு வந்து 7 அப்படிங்கிறது ரெண்டுலேயும் கரெக்டாக வந்திருக்கு. ஆப்ஷன் ஏல அப்படி வரல. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், 3217567111. இப்போ இதில் எக்ஸாக்டாக பார்க்கும்போது ஈக்கு வந்து கோடே இல்லை, ஆன்சர்லேருந்து தான் கொண்டு வரோம் கோடை. எந்த ஆன்சரில் ஒரே நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது ரெண்டாவது லெட்டருக்கும் மூணாவது லெட்டரும் அதில் ரெண்டுலேயும் டியில் மட்டும்தான் 7 இருக்குது, மிச்ச எல்லாத்துலேயும் நம்பர் வந்து மாறி இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து சியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆன்சர் வந்து டியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த கேள்வி, லேபர் என்ற வார்த்தையை KBAPTS என்று எழுதினால் கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு எழுதலாம்? ரொம்ப ஈஸி. இது எல்லுக்கு அப்புறம் முன்னாடி போயிருக்கா பின்னாடி போயிருக்கான்னு பார்க்கணும். கேங்கிறது ஏக்கு அப்புறம் முன்னாடி போயிருக்கா பின்னாடி போயிருக்கான்னு பார்க்கணும். லேபருக்கு நேராக KBAPTS, எல்லுக்கு அப்புறம் முன்னாடி போயிருக்கு, எல்லுக்கு அப்புறம் அடுத்த லெட்டர், ஏக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் பி, பிக்கு அப்புறம் முந்தின லெட்டர், அப்போது மாறி வந்திருக்குது. அப்போ கேண்டிட் ஒன்று வந்து ப்ரீவியஸ் லெட்டர், ஒன்று வந்து நெக்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி தான் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். சிக்கு நேரம் என்ன வரணும்? பி வரணும். ஏக்கு பி வரணும். என்னுக்கு எம் வரணும். டிக்கு வந்து இ வரணும். ஐக்கு வந்து ஹெச் வரணும். டிக்கு வந்து இ வரணும். அப்போது BBMEHE ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஓரியன்ட் என்ற சொல் நம்பர் கொடுத்துருக்காங்க, சோல் என்ற சொல் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, லைன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்பர் கொடுக்கும்போது பொசிஷனல் நம்பரா இல்லை ஆர்டினரி நம்பரான்னு செக் பண்ணணும். பொசிஷனல் நம்பர் அப்படின்னா ஏக்கு 1, எம்முக்கு வந்து 13, என்னுக்கு வந்து 14, இசட்டுக்கு 26. அது மாதிரி இது பொசிஷனில் கொடுத்துருக்காங்களா இல்லை நார்மலாக கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணணும். அப்போது நீங்கள் உங்கள் ரஃப் ஷீட்டில் ஏலேருந்து ஆரம்பித்து இசட் வரைக்கும் ஃபார்வேர்ட்லையும், இசட்லேருந்து ஆரம்பித்து ஏ வரைக்கும் ரிவர்ஸ்லையும் எழுதி வச்சுக்கணும். இது எழுதி வச்சாதான் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும் உங்களுக்கு, இல்லைனா ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஓரியன்ட் அப்படிங்கிற வார்த்தை 532146, இது பொசிஷனல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டீக்கு வந்து 20 லெட்டர் பொசிஷனல் வேல்யூ, இங்கே டீக்கு வந்து 6 கொடுத்துருக்குறாங்க. அதனால் பொசிஷனல் இல்லை. இவங்களாக கோட் பண்ணிக்கிறாங்க, ஓக்கு வந்து 5, ஆறுக்கு வந்து 3, ஐக்கு வந்து 2, ஈக்கு வந்து 1, என்னுக்கு வந்து 4, டீக்கு வந்து 6. சோல் 7592, எஸ்ஸுக்கு வந்து 7, ஓக்கு வந்து 5, யூக்கு வந்து 9, எல்லுக்கு வந்து 8. அப்போது லைனுக்கு எழுதும் போது எல்லுக்கு வந்து 8. அடுத்தது ஐக்கு வந்து என்னன்னு பார்க்கணும். ஐக்கு வந்து 2, என்னுக்கு வந்து 4, ஈக்கு வந்து 1. இதே மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் கோடிங். நம்பரோட ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிறது லெட்டர்ஸ். ஓக்கு வந்து 5 கொடுத்துருக்குறாங்க, ஆறுக்கு வந்து 3 கொடுத்துருக்குறாங்க, ஐக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஈக்கு வந்து 1 கொடுத்துருக்குறாங்க, என்னுக்கு வந்து 4 கொடுத்துருக்குறாங்க, டீக்கு வந்து 6 கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அது அதுக்கு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி கோடிங் ரொம்ப ஈஸியான கோடிங் இது. இப்போ கொஸ்டினில் ரிவர் அது வந்து கோட் பண்ணிக்கிறாங்க, அடுத்தது வாட்டரை கோட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்வி ரிவரை கோட் பண்ணிவிட்டு வாட்டருங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ரிவருக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணலாம். ரிவர் அது என்ன ஆயிருக்கு? ஓ போயிருக்குது, ஐக்கு நேராக ஒன்று வந்துருக்குது. அப்போ பொசிஷனை பார்த்துக்கிட்டே வரணுதில்ல. 3 steps பேக்வேர்டு. இப்போ பேக்வேர்டா ஃப்ரண்டா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஆன்சரில் எது ஆரம்பிக்குது? ஓ தான் ஆரம்பிக்குது. ஆறுங்கிறது கொடுத்துருக்காங்க ரிவர். 3 லெட்டர் பின்னாடி, 2 லெட்டர் பின்னாடி எக்ஸாக்டாக 3வது லெட்டர். அதனால 3 step பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஆனால் கேட்டிருக்கிற கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே வாட்டர் இஸ் decoded as, river is coded as னு கேட்டிருக்காங்க. Water is decoded, திருப்பி கேட்குறாங்க, ரிவர்ஸில் கேட்குறாங்க. அப்போ அங்கே மைனஸில் போச்சுன்னா இங்கே ப்ளஸில் வரணும். 3 step முன்னாடி வரணும். வாட்டருக்கு அப்புறம் 3 step முன்னாடி W X Y Z-லேருந்து ஆரம்பிக்கணும் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் வந்து பியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் சொல்கிற கேள்வியை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து ரிவர் இஸ் கோடட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, வாட்டர் இஸ் டீகோடட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ டீகோடுன்னு வரும்போது கம்பல்சரியாக ரிவர்ஸில் வரணும். இங்கே மைனஸில் போகுது, அப்போது இங்கே ஃபார்வேர்டில் வரணும். இப்போ இங்கே ரிவர் வந்து மைனஸில் போயிருக்கு. அப்போ ஆன்சரில் டீகோட் பண்ணும்போது ஃபார்வேர்டில் போகணும்.
அப்போ கேட்குற கேள்வியை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, ரிவர் வந்து கோடடஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் இஸ் கோடடஸ்ன்னு எழுதிடுவாங்க. அப்படி இல்லை, கேட்குற கேள்வி வந்து ரிவர்ஸில் கேட்டிருக்கிறான். ரிவர் வந்து கோடட், வாட்டர் வந்து டீ கோடட். இஃப் பேல் இஸ் கோடடஸ் 2134, எர்த் இஸ் கோடடஸ் 41590, பியரல் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்க முடியும்? PALE 2134 தான் வர முடியும். எர்த்துக்கு 41594. அப்போ பிக்கு என்ன வரணும்? 2 வரணும். இக்கு வந்து 4 வரணும். அப்போ ஆன்சரில் ஏ 25 இருக்குது, பி வந்து 29 இருக்குது, சி வந்து 25 இருக்குது. அப்போது டி ஆன்சர் மட்டும்தான் வரணும். பட் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஏக்கு வந்து 1 கொடுத்துருக்குறாங்க, எர்த்துக்கு ஏ வந்து, பேரலுக்கு ஏ வந்து 1 நம்பர் கரெக்டாக வந்துருச்சு, ஆறுக்கு வந்து 5 நம்பர் கரெக்டாக இருக்குது, அடுத்தது எல்லுக்கு வந்து 3 நம்பர் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு டி. அப்போ கோடிங் டி கோடிங்கில் நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு சம்மரைஸ் பண்ணிடலாம். இப்போது கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்பிளில் இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏ டு எம், அதே மாதிரி என் டு இசட், அதேமாதிரி ரிவர்ஸில் எழுதும்போது இசட் டு என், எம் டு ஏ, இதை எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோடிங் டி கோடிங்கில். அடுத்தது எந்த வார்த்தையை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். எஸ்பெஷலி 2 அல்லது 3 வார்த்தைகள் கொண்ட சொற்றொடர்கள் இப்படி இருந்துச்சுன்னா அந்த 3 சொற்றொடர்களும் ஒரே மாதிரி வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இல்லை 1வது வார்த்தைக்கும் 2வது வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் மாறி வரணும். சம்பந்தம் இருந்துச்சுன்னா அந்த சம்பந்தம் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தனியாக எடுத்து வச்சிடணும். அப்போ ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக காமனாக இருக்கும். 3 சென்டென்ஸ் இருந்தால் 99% காமனாக இருக்காது. ஏன்னா பல கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது காலங்காலமாக இப்படி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ 4வது லெட்டரில் பார்த்தீங்கன்னா இதில் 4 லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் நியூ அப்படிங்கிற வார்த்தை 1லேயும் 3லேயும் இருக்குது, பேங்க்குங்கிற வார்த்தை 3லேயும் 4லேயும் இருக்குது. அப்போது ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைடில் பார்க்கும்போது இதில் வந்து எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் பற்றி பார்த்தோம். இதில் முக்கியமாக உங்களுக்கு சொன்னது வந்து அந்த ஏ டு இசட் எழுதி வச்சுக்கன்னு சொன்னேன். இப்போ இதில் சில கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். இதில் வந்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை இன்னொரு கணக்கு வந்து நான் போர்டில் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு அடுத்த வகுப்பில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி.